கன்னட கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு 14th ஆகஸ்டுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல ஸ்வராஜ் பார்ட்டி பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்வராஜ் பார்ட்டி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டி எதனால ஃபார்ம் பண்ணாங்க அந்த பேக்ரவுண்ட் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்போ 1920 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஒன்று லான்ச் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ அந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த மூவ்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அந்த மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 1922 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌரி சௌரான்ற இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்துருது, ஓகேங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு போலீஸ்காரங்கள்லாம் எரிச்சிடுறாங்க மக்கள் கோபத்தில். ஸோ அதனால காந்திஜி அவர்கள் வந்து ஸோ நான் வயலண்ட் மெத்தட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஆனால் இப்போ வந்து வயலன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம், ஸோ அதனால நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை 1922 சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு காந்திஜி அவர்கள், ஓகேங்களா? ஸோ இதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் டிசம்பர் மாதம் வந்து கயாவில் காங்கிரஸ் செஷன் நடக்குது. ஸோ அந்த செஷனில் என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளேயே பிளவு ஏற்படுது, ஓகேங்களா? ஸோ ஸ்பிளிட் ஏற்படுது காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளேயே. அந்த ஸ்பிளிட் ஏற்பட்ட உடனே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது மோதிலால் நேரு மற்றும் சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளேயே ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் பண்றாங்க, அதாவது ஒரு புது பார்ட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும், தனியாக போயிட்டு ஃபார்ம் பண்ணல, காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு செப்பரேட் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டி பேர் தான் ஸ்வராஜ் பார்ட்டி, ஓகேங்களா? ஸோ ஸ்வராஜ் பார்ட்டி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1st January 1923. யார் யார் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது? மோதிலால் நேரு அவர்கள் மற்றும் சித்தரஞ்சன் தாஸ், ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்வராஜ் பார்ட்டியோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூடயே சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு அந்த கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு அந்த கவர்மெண்ட்டை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வராஜ் பார்ட்டி வந்து எய்ம் வச்சுட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதன்படி என்ன பண்ணாங்கன்னா, அந்த 1923 நவம்பரில் வந்து எலெக்ஷன்ஸ் நடக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் வந்து ஸ்வராஜ் பார்ட்டி நிறைய சீட்லாம் வின் பண்ணுறாங்க, வின் பண்ணிட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஜாயின் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் ஸ்வராஜ் பார்ட்டியோடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதிலால் நேரு அவர்கள். பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஸ்வராஜ் பார்ட்டியோட தலைவராக சிஆர் தாஸ் அவர்கள் இருக்காரு, ஓகேங்களா? சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள். ஸோ இந்த மாதிரி இந்த பார்ட்டி வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இடம் பிடிச்சிருக்காங்க. இடம் பிடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்ம இந்திய மக்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய லாலாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லைங்களா? அந்த மாதிரி லா ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஸ்வராஜ் பார்ட்டியை சேர்ந்த மெம்பர்ஸ்லாம் அதுக்கு அகெயின்ஸ்டாக ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணாங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரெசல்யூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹோம் மெம்பர், இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஹோம் மெம்பராக இருந்த அலெக்சாண்டர் முடிமன் அவர், ஓகேங்களா? ஸோ அலெக்சாண்டர் முடிமன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1919 டயார்க்கி அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் எடுத்துட்டு வந்தாங்க, இல்லைங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 மூலமாக டயார்க்கி அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த டயார்க்கி வந்து ப்ராப்பராக தான் இருக்குது, அந்த டயார்க்கி சிஸ்டம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலெக்சாண்டர் முடிமன் அவர்கள் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணார். ஆனால் இந்த ஸ்வராஜ் பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயார்க்கி வந்து சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயார்க்கிக்கு அந்த அலெக்சாண்டர் முடிமன் சொன்ன பாயிண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணி முடிச்சாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி, ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வராஜ் பார்ட்டியோட ஒர்க்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கப்ப 1925 சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் ஜூன் மாதம் இறந்து போயிட்டார், ஓகேங்களா? ஜூன் 1925 சிஆர் தாஸ் அவர்கள் இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் ஸ்வராஜ் பார்ட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே வந்து ஸ்வராஜ் பார்ட்டியோட ரூல் வந்து எண்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்வராஜ் பார்ட்டி எந்த வருஷத்தில் ஃபார்ம் பண்ணாங்க, 1st January 1923, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பார்ட்டியோடைய மெயின் லீடர்ஸ் மோதிலால் நேரு அவர்கள் மற்றும் சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள், இவங்க ரெண்டு பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எந்த வருஷத்தில் வந்து எந்த மாதத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷன் நடந்துச்சு, அதில் ஸ்வராஜ் பார்ட்டி வந்து எப்படி வின் பண்ணாங்க அந்த வருஷம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நவம்பர் 1923. அடுத்து இந்த அலெக்சாண்டர் முடிமன் அவர்கள், இந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு முதல் டாபிக்கா பழனி பஞ்சாமிர்தம் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பார்க்க போறோம், ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ங்க, இன்ட்ரெஸ்டிங்கும் கூட. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா, பழனி முருகர் கோவில்ல பிரசாதமா கொடுக்கப்படுற பஞ்சாமிர்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த பழனி பஞ்சாமிர்தத்துக்கு ரீசெண்டா ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த பழனி ரீஜன், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பழனி டவுன்ல மட்டும்தான் இந்த பழனி பஞ்சாமிர்தத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோவிலில் கொடுக்கப்படுற ஒரு பிரசாதத்துக்கு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அ டெம்பிள் பிரசாதம் ஃப்ரம் தமிழ்நாடு ஹஸ் பின் பெஸ்டோட் வித் ஜிஐ டேக். அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க.
ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே கோயில் பிரசாத அதுக்கெல்லாம் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து திருப்பதி லட்டு இருக்கு இல்லைங்களா, திருப்பதி லட்டுக்கு ஏற்கனவே ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க 2009. சோ இப்ப ஆனா நம்ம தமிழ்நாட்டுல முதல் முதல்ல ஒரு கோயில் பிரசாதத்துக்கு ஜிஐ டேக் கிடைக்கிறது இதுதான் ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ எந்த எந்த பிரசாதத்துக்கு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு, பழனி பஞ்சாமிரதத்துக்கு. இந்த பஞ்சாமிரதம் பாத்தீங்கன்னா 5 நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ்ல இருந்து கம்பைன் பண்ணி இந்த பஞ்சாமிரதத்தை தயாரிக்கிறாங்க ஓகேங்களா. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனானா, வாழைப்பழம், ஜாகரி வெல்லம், கௌகி நெய், ஹனி, தேன் அண்ட் கார்டமம் ஏலக்காய் இருக்கு ஓகேங்களா, ஏலக்காயும் சேர்த்துப்பாங்க. பிளஸ் ஃபிளேவருக்கு என்னென்னலாம் சேர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருச்சம்பழம் மற்றும் டைமண்ட் சுகர் ஓகேங்களா. ஸோ சர்க்கரையுமே சேர்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜிஐ டேக் எந்த பிரசாதத்துக்கு கிடைச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில், பழனி பஞ்சாமிரதத்துக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டா 14th வேர்ல்ட் எஜுகேஷன் சமிட் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நியூ டெல்லியில் நடந்துச்சு. இந்த சமிட்ல ராஜஸ்தான் மாநிலத்துக்கு பெஸ்ட் இனோவேஷன் அண்ட் இனிஷியேட்டிவ் லீடர்ஷிப் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ எந்த ஃபீல்ட்ல இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ல செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக தான் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு ஓகேங்களா. என்ன அவார்டு இது? பெஸ்ட் இனோவேஷன் அண்ட் இனிஷியேட்டிவ் லீடர்ஷிப் அவார்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நியூ டெல்லியில இருக்க நேஷனல் கிராஃப்ட்ஸ் மியூசியம்ல நம்ம யூனியன் டெக்ஸ்டைல்ஸ் மினிஸ்டர் ஸ்மிருதி சூபின் இரானி அவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கேலரி ஒன்று இனாக்ரேட் செஞ்சு வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து க்வெஸ்சன் என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கிராஃப்ட்ஸ் மியூசியம் நம்ம கண்ட்ரில எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, நியூ டெல்லி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்க ஸ்ரீநகர் சிட்டியில முதல் முறையா குளோபல் இன்வெஸ்டர் சமிட் நடக்க போகுது ஓகேங்களா. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்கிற முதல் குளோபல் இன்வெஸ்டர் சமிட் இதுதான். அதுக்கான டேட் இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னையில இருந்து நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வர 12th அக்டோபர்ல இருந்து 3 நாளைக்கு இந்த குளோபல் இன்வெஸ்டர் சமிட் நடக்கும் ஓகேங்களா. லொகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்ரீநகர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2022 காமன்வெல்த் கேம்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்க பர்மிங்ஹம்ன்ற இடத்துல நடக்க போகுது. ஸோ இந்த பர்மிங்ஹம் காமன்வெல்த் கேம்ஸ்ல உமன்ஸ் T20 கிரிக்கெட் கேமையுமே ஆட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த உமன்ஸ் T20 கிரிக்கெட் கேமை ஆட் பண்ணிருக்கிறதா ரீசெண்டா காமன்வெல்த் கேம்ஸ் ஃபெடரேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எல்லா கிரிக்கெட் போட்டிகளுமே உமன்ஸ் T20 கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல இருக்க எல்லா கிரிக்கெட் போட்டிகளுமே எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்பாஸ்டன்ல தான் நடக்க போகுது ஓகேங்களா. ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் 2022 எங்க நடக்க போகுது, லொகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலாந்துல இருக்க பர்மிங்ஹாம்ல 27th ஜூலை 2022 இருந்து 7th ஆகஸ்ட் 2022 வரைக்கும் நடக்க போகுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 15th ஆகஸ்ட் அன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேஸை சேர்ந்த ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆப்ரேஷன் நம்பர் பிளேட்னு ஒரு ஆப்ரேஷன் வந்து 9th ஆகஸ்ட்ல இருந்து 11th ஆகஸ்ட் வரைக்கும் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவாக இருக்கட்டும், நோ பார்க்கிங் ஏரியா மற்றும் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி இருக்க ஏரியாஸ்ல எந்தெந்த ஏரியாஸ்லாம் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல வந்து வண்டிகள் நின்றுட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த வண்டியெல்லாம் வண்டியோடைய நம்பர் பிளேட்லாம் செக் பண்ணி ஸோ இது இந்த வண்டி வந்து யாருடைய வண்டி அந்த மாதிரி அந்த ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஆபரேஷன் நம்பர் பிளேட் வந்து லான்ச் பண்ணாங்க. யார் லான்ச் பண்ணாங்க? ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் RPF. என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு இடத்துல ஒரு வண்டி நின்றுட்டு இருக்குன்னா அது வந்து நம்ம செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்பவே சீரியஸ் த்ரெட்டுங்க. ஸோ அதனாலதான் அந்த த்ரெட் எல்லாம் எலிமினேட் பண்ணணுன்றதுக்காக இந்த வண்டியில இருக்க நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் கிராஸ் செக் பண்றதுக்காக தான் இந்த ஆபரேஷன் நம்பர் பிளேட்டை லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். Question number 1. What is the latitudinal extent of mainland India? Answer guess பண்ணுங்க. Answer பார்க்கலாம். Answer வந்து 8° 4' north and 37° 6' north latitude. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம மெயின்லேண்ட் இந்தியாவுடைய latitudinal extent. ஏன் மெயின்லேண்ட் இந்தியா அப்படின்னு சொல்றோம்னா ஐலாண்ட்ஸ்லாம் சேர்க்கல ஓகேங்களா, அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷத்வீப் இந்த ரெண்டுத்தையுமே சேர்க்காம நம்ம மெயின்லேண்ட் மட்டும் குறிக்கிறதால இந்த லாட்டிடியூடல் எக்ஸ்டென்ட் என்ன 8° 4' நார்த் அண்ட் 37° 6' நார்த் லாட்டிடியூட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 2. கைகார் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கர்நாடகா. கர்நாடகாவில தான் கைகா நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து லொகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 3. ஹூ இஸ் தி எக்ஸ் அபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் தி தமிழ்நாடு ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஹெல்த் செக்ரட்டரி ஓகேங்களா. நம்ம தமிழ்நாடு ஹெல்த் செக்ரட்டரி தான் தமிழ்நாடு ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டியோடைய எக்ஸ் அபிஷியோ சேர்பர்சன். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
Question number 4. Who won the women's singles title of 2019 Wimbledon Championships? Answer guess pannunga. Answer paakalam. Answer vandu Simona Halep avargal. Okayla, so in the version nadandha Wimbledon Championships la women singles title yaar win pannanga appdi pathinga Simona Halep avargal. Ivanga vandu finals la yaar thogadichanga na Serena Williams thogadichanga. Next paakalam. Question number 5. Which is the first state in India to ensure the conservation of water and have its own water policy? Answer guess pannunga. Answer paakalam. Answer vandu Meghalaya. Okayla, so answer enna Meghalaya. So friends, unga feedback comment section la kuduthirunga. Indha video ungalku pidichirundha like pannunga. Unga matha friends ku useful ah irukku appdi nenachinga marakama share pannunga. Enga Kannadi Kalvi channel subscribe pannunga. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கன்னட கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம்.